இரவு ஜபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 30:2. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த நாள் முழுவதும் நீர் பாராட்டின உம்முடைய நன்மை, கிருபை, இரக்கம், தயவு, ஆசீர்வாதம், காரணியங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று வாக்கு பண்ணினவர். உம்முடைய சமூகம் எங்கள் முன்பாக கடந்து போனது நிமித்தமாக இந்த நாளில் எங்களை கொடுத்த இளைப்பாறுதலுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதோ உங்களுக்கு சமாதானம் என்று சொன்ன தேவன், இந்த நாள் எங்களுக்கு கொடுத்த சமாதானத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவ உறவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பிரதிஷ்டை காற்றுக்கொண்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானோருடைய வழி நடத்துவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஜெப வேலைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்தின் பதிலுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, வேத வாசிப்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். நல்ல உறவுகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஐக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய கரம் எங்கள் மேல் நன்மை உண்டாக்கினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். வரவேண்டிய நன்மைகள் வந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இப்பொழுதும் நாங்கள் அறிந்தும் அறியாமலையும் செய்த எந்த பாவம் வந்தாலும் உங்கள் ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உங்களுடைய ரத்தம் எங்களையும் எங்களுக்கு உண்டான சகலவற்றையும் கழுவி பரிசுத்தப்படுத்தட்டும். அதிகாலை எழுந்து உம்மை பாடி மகிமைப்படுத்தி உங்களுடைய வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. வேத வசனம் எங்களுக்கு பிரதிச்சியமாய் வெளிப்பட கிருபை கொடுங்க. காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. புதிய கிருபை, புதிய பலன், புதிய மனுஷனுடைய ஆண்டவரே, தயவுகள் தயவெல்லாம் எங்கள் முன்பாக கடந்து போக பண்ணுங்க. புதிய காரியத்தை எங்கள் வாழ்க்கையில் செய்யுங்க. புதிய ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க. ஆண்டவரே, இயேசப்பா, நீங்கள் சொன்னீங்களே ஆண்டவரே, கர்த்தாவே நீர் ஆண்டவரே எங்களை குணமாக்குகிற தேவன். ஆண்டவரே, எந்த காயம் கட்டுதலாக இருந்தாலும் குணமாக்குகிற தேவன், சோர்ந்து போன இருதயங்களை குணமாக்குகிற தேவன், வருத்த வியாகுலங்களை மாற்றுகிற குணமாக்குகிற தேவன், இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களை நீர் குணமாக்குங்கப்பா. ஆசீர்வதிங்க ஒவ்வொரு ஜெபிக்கிற குடும்பங்களின் மேலும் உங்களுடைய கரம் இருக்கட்டும். நீங்கள் ஆசீர்வதித்து உங்கள் திருநாமத்தை உயர்த்துங்கப்பா. சகல துதி, கன, மகிமை எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.